தட்டி விட்டதும் இல்லாம ஒரு சாரி கூட கேட்காமல போற. தூங்கிட்டாரா? என்ன தம்பி பாக்குறீங்க, உள்ள யாராவது இருக்காங்களான்னா? இந்த கார் மூணு நாளைக்கு நின்றுட்டு இருக்கு. அண்ணன் போன் நாட்டு செப்பலதான் இருக்கு. அவரை பார்த்து ஆங்கிலம் மாதிரி இருக்காரு, அவர்கிட்ட விசாரிப்போம். ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு. எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், இஃப் டோன்ட் மைண்ட், இந்தால நீங்க பாத்துருக்கீங்களா? வாட்ச் த போட்டோ. J7 சார், நான் சர்வீஸ் எடுத்துட்டு வந்துறோம். J7 K7 இந்த போட்டோல இருக்கு, பார்த்தா சொல்லுங்க சார். ஐ வில் ட்ரை. ட்ரை பண்ணுங்க. தலையில இருக்கிற முடி, மீசை, தாடி இதெல்லாம் பார்த்தா டி ராஜேந்திரன் மாதிரி இருக்கு. தாடி முடி இருந்தா டி ராஜேந்திரன், அப்ப முடி இல்லனா மொட்டை ராஜேந்திரனா? ஆமா மண்ட உங்கட்ட கட்டம் பாரு. டேய் எஸ்கியூஸ் மீ சார். ஓ தேங்க் யூ. நோ மென்ஷன். இங்கிலீஷ் வர. டேய் இப்ப யாருக்கு நான் ஃபோன் பண்றேன்? ஏ ஐபோன் கிட்ட அன்னைக்கு பார்ல விட்டேன். ஏய் ரிங்காது. ரொம்ப படிச்சிர மாதிரி இருக்கீங்க. இப்பதான் தினத்தந்திய படிச்சுட்டு இருந்தேன். பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிது போனு சார். இதே வேற யாராவது இருந்தாங்கன்னா நம்பர்லாம் மாத்தி போட்டு போயினே இருந்திருப்பாங்க சார். ஆனா நீங்க ஜென்டில்மேன் சார், ஓனர்கிட்ட போன் ஒப்படைக்கிறதுக்காக கையிலே வச்சு சுத்தறீங்க பாத்தீங்களா? நீங்க வேணா வேற போன வாங்கிக்கங்க, இந்த போனுக்கு நான் தான் ஓனர். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீங்க சிம் மாத்தல, அந்த போனை வச்சு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? கேம்ஸ் விளையாடுவேன். கேம்ஸ் விளையாடுவியா சார்? அது ஐபோன் சார். உங்களுக்கு பணம் வேணா கூட கேளுங்க சார், குட்டுறேன் சார். எவ்வளவு தருவே? எவ்வளவா? எவ்வளவு வேணாலும் சொல்லு.
உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணா ஒரு 1500 வாங்கிங்க சார். ஐபோன் வெறும் 1500 தானே? ஐயோ பைத்தியம் நினைச்சா தெளிவா இருக்குதே. சரிங்க சார், நீங்க எதிர்பார்க்கிற அமௌண்ட் நாங்க தரோம் சார். குடுறோம். ஹலோ, 50,000 குடுக்கறேன். 50,000? சரி, 1,00,000 இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த போனை நானே வச்சிருப்பேன். 50 அதிகம், 1,00,000 தரேன். லூசு பையன். சரி, உடனே கிளம்பி நேரு பூங்கா வாசலுக்கு வாங்க. கரெக்டா 1,00,000 இருக்குதான்னு எண்ணி பார்த்துட்டு தான் இந்த போன உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன். டீல். ஓகே ஓகே, நான் ஒத்துக்கிட்டேன்டா. நான் ஒத்துக்கினா 50,000 போனுக்கு 1,00,000 குடுக்கறேன்ரா. டேய் முட்டாள், அந்த போன்ல தான்டா எல்லா ஆதாரங்களும் இருக்கு. ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு மினிஸ்டர் பேசின வீடியோ ஆடியோ அத்தனையும் அதில் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். மாட்டினா இந்த ஜென்மத்துக்கு நானும் மினிஸ்டர் வெளில வர முடியாது. அதுதான் ரொம்ப நாளாக நானும் எதிர்பார்க்கறேன். அதெல்லாம் நடக்காது. வா, அப்போ விட்டுரு. இவன் டோனி பிரியாணி செய்யற அண்டா மாதிரி இருக்கா. ஹலோ சார், அவாரி சார், உங்களுக்கு அதை ஐ மேட்டிங்க. ஒரு போனை வாங்குறதுக்கு ஏன் சார் இவ்வளோ பெரிய ரவுடிங்களை இட்டு வந்திருக்கீங்க? யுவர் மிஸ்டேக் சார், இவனுங்களாம் இன்ஜினியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க. எந்த காலேஜில் சார் தலையில் இவ்வளோ மட்டும் உப்புனா உயரம் வச்சுன்னு பட்சிக்கிறானுங்க? எங்கேருந்து பார்க்குறதுக்கு? அவனை கையில் மட்டும் மாட்டினா சார், உங்களுக்கு தேவையான காசை நாங்க எடுத்துட்டு வந்தோம் சார். நீங்க செல்ல குடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. இல்ல ஒண்ணு சூட்கேஸ் காணுமே. அறிவு கேட்டவன, 1,00,000 எதுக்குடா சூட்கேஸ். இப்பெல்லாம் 2,000 நோட்டு 50 மச்சி பைல பண்ணி வந்துனே இருக்கலாம்டா. யாரைய மத்த பாக்குற போனி? இனிமே பைத்தியம் நினைச்சுமே. தம்பி வெயிட் பண்ண வந்துடுறேன். ஓகே, கல்யாண பொண்ணு சூப்பரா இருக்குது. சேர்ந்து வாழதான் குடுத்து வைக்கல, செல்பியாவது எடுப்போம். அட, இங்க ஒரு கட் அவுட். யார் இந்த வளர்ந்த பையன் பாபு? ஸ்னேக் பாபு. இட்ஸ் மீ டப்மேஸ். ஏன் ஐபோன் காணாம போனதை பத்தி கூட எனக்கு கவலை கிடையாது. மனோ, இந்த கண்ட்ராவி எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு பாரு. ஸ்கிரீன் சேவர்ல ஓம் படம் வேற. மரியாதையா ஓடி போயிடு. போ, கோட் சூட்ல வாடகை எடுத்துக்கிறேன். கல்யாணத்துல சாப்பிட்டு போட்டா கல்யாணமே நடக்காது. மாப்பிள்ளைய தூக்க போறோம், இதுல உனக்கு சாப்பாடு வேற. போடா.